بسم الله الرحمن الرحيم நமது ஊர்களில் தராவீஹ் ரமலானில் இரவு தொழுகையில் பெண்களுக்கு பெண்கள் ஜமாத் நடத்தலாமா? பெண்கள் பெண்களுக்கு ஜமாத் நடத்தல் என்ற தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பெண்கள் பெண்களுக்கு ஜமாத் நடத்தல் சம்பந்தமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்தது. சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்தது. தாபீன்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்தது. இந்த கருத்து முரண்பாடு அம்சம் பெண்கள் பெண்களுக்கு ஜமாத் நடத்தலாமான்னு தனியாக ஒரு கட்டுரை என்னென்ன செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாம் முன் வச்சு எழுதிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை வீட்டில் தொழுதுகங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஜமாத்து நடத்தலாம் என்கின்ற ஒரு பொது அனுமதி ஒன்று இருக்குமாக இருந்தால் அழகாக பள்ளியில் என்ன செஞ்சிருக்கலாம், முதல் ஜமாத் ரெண்டாவது ஜமாத்தாக அனுமதிச்சிக்கலாம், வேறு டைம் ஒதுக்கிக்கலாம், இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி எதுவுமே என்ன செய்யலை, ஆண்கள் தொழுவிக்க பெண்கள் இருக்க தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. எனவே பெண்கள் பெண்களுக்கு ஜமாத்து நடத்தல் என்கின்ற அந்த நடைமுறை மார்க்கத்துக்கு அதாவது உப்பாகின்ற ஒரு நல்ல நடைமுறை மாதிரி புரியலை. அது பிழை என்பது தான் எனது ஆய்வின் அடிப்படையில் நான் தெரிஞ்சுக்கொண்ட ஒரு முடிவு. எதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அமெரிக்காவில் புதுசாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தைய ஹுத்பா நடத்தினாங்க பெண்கள் பள்ளி. பெண்கள் தான் பெண்கள் ஹுத்பா, சரியா? பெண்களே மிம்பரில் ஏற்றாங்க. அவன் எல்லாரும் கூடாதுன்னாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏன் கூடாது? நாங்கள் ஒரே ஒரு பதிலாக சொன்னோம், ரசூலான காலத்தில் நடக்கலை, இதுவும் நடக்கலை, இதுவும் நடக்கலை. சஹாபாக்கட காலத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹா ஜமாத்து நடத்தினதாக ஒரு செய்தி வருது. ரெண்டுமே பலகீனமான முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, முசன்னஃப் அப்துல் ரசாக்கில் வருது. இரண்டுமே பலகீனமான செய்திகள். எனவே நடத்தக்கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாடு தான் சரியான நிலைப்பாடு. இது சம்பந்தமாக நீங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும்னா அந்த கற்றை என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த இணையதளத்தில் பார்த்து முடிச்சு கொள்ளலாம்.